அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஆசூரா தினத்தன்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை நான் தமிழில் தான் கேட்க போகிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால சுருக்கமாக போட்டிருக்கேன் ஆசூரா நாளன்று ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்று அங்கீகரித்த நாயனே ஆசூரா நாளன்று இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயனே ஆசூரா நாளன்று நபி நூகு அலஹிஸ்லாம் அவர்களுடைய கப்பலை பாதுகாவலுடன் ஜூதி மலைக்கு மேல் நிம்மதியுடன் தரிப்படுத்தி வைத்த நாயனே ஆசுரா நாளன்று நம்ரூதுடைய நெருப்பை விட்டும் இப்ராஹிம் அலே அவர்களை ஈடேற்றமாக்கி வைத்த நாயனே ஆசுரா நாளன்று யாக்கூப் அலே அவர்களை அவர்கள் கூட்டம் குடும்பத்தினருடன் ஒன்று சேர்த்த நாயனே ஆசுரா நாளன்று ஐயூப் அலே அவர்களுக்கு பிணி நோய்களை முற்றாக நீக்கிய நாயனே ஆசூரா நாளன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நூன் என்ற மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுத்தி சங்கடங்களையெல்லாம் நீக்கி சந்தோஷ வாழ்வை கொடுத்த நாயனே ஆசூரா நாளன்று தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பாவங்களை பொறுத்தருளிய நாயனே ஆசூரா நாளன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவையும் நபி ஹாரூன் அலேஹிசலாம் அவர்களுடைய துவாவையும் அங்கீகரித்து அருள் புரிந்த நாயனே ஆசூரா நாளன்று நபி ஹிலுரு அலிஹுசலாம் அவர்களுக்கு அகமிய மெய்ஞான அறிவுகளை அதிகமாக அளித்து அருள் புரிந்த நாயனே ஆசூரா நாளன்று மரியம் அலேஹுலாம் அவர்களது குமாரர் ஈசா அலிஹுசலாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயனே ஆசூரா நாளன்று எம்பெருமானார் முகமது முஸ்தபா சலாஹ் அலிஹுசல்லாம் அவர்களுக்கு மிகச் சிறப்புடன் உதவிகள் அளித்த நாயனே ஆசூரா நாளன்று ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த நாயனே ஆசூரா நாளன்று தௌராத் ஜபூர் இஞ்சில் மகத்துவமிக்க புர்கான் வேதங்களை இறக்கியுள்ளிய நாயனே ஆசூரா நாளன்று ஜிப்ரையில் மீக்காயில் இஸ்ராயில் இஸ்ராஃபீல் அலி ஆகியோர்களை படைத்த நாயனே ஆசுரா நாளன்று அர்ஷையும் குர்ஷியையும் லௌகையும் கலமையும் படைத்த நாயனே ஆசுரா நாளன்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த நாயனே ஆசுரா நாளன்று ஏழு வானம் ஏழு பூமிகளை படைத்த நாயனே நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமைமிக்க நாயனே கிருபையுள்ள அல்லாகவே எங்களுடைய நாட்ட அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக தீமைகள் பொல்லாங்குகள் அனைத்தையும் அகற்றி நிவர்த்தி செய்கின்ற நாயனே எங்கள் தீமைகளையும் பொல்லாங்குகளையும் நிவர்த்தி செய்தருள் புரிவாயாக மேலும் இவ்வுலகத்தின் ஆபத்து தீங்குகளை விட்டும் பயங்கர சோதனைகளை விட்டும் பலாய் முசீபத்துக்களை விட்டும் பீடை பிணி வியாதிகளை விட்டும் எங்களை காப்பாற்றியருள்வாயாக மேலும் மறு உலக வாழ்வின் பயங்கரங்களை அபாயங்களை தண்டனைகளை அமளிகளை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்வாயாக என்றென்றும் நிலைத்திருப்பவனே மகத்துவம் மிக்கவனே சங்கைமிக்க தயாபரனே தீர்ப்பு நாளின் அதிபதியே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்கள் இந்த துவாக்கள் அனைத்தையும் இரு லோகத்திற்கும் சர்தாரும் ஈருலக இரட்சகரும் அனைத்துலகுக்கும் அருட்கொடையாக வந்துதித்த ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரும் நபிமார்களுக்கெல்லாம் அதிபதியும் நபிமார்களில் முத்திராங்கமாக தோன்றிய எம்பெருமானார் முகமதுசலாஹ் உலகசல்லம் அவர்கள் பொருட்டினாலும் அவர்களுடைய அருந்திருப்பேரர்கள் சஹீதுகளுக்கெல்லாம் தலைவராகிய இமாம் ஹுசைன் இமாம் ஹசன் ரொயல்லாஹு அன்ஹுமா அவர்களின் பொருட்டினாலும் நீ கிருபையுடன் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக இறைவா எங்கள் நபி முஹம்மது சல்லாஹ் அலேஹ் வசல்லாம் அவர்களுடைய இரு கண்மணிகளான அவ்விரு பேரர்களையும் மேலும் சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தி வைப்பாயாக ஆமீன் இந்த து அவ தினத்தன்று நம்ம எல்லோருமே அவசியம் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும் பொழுது ஈருலக தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேறிவிடும் இன்னும் கெட்ட பலாய் முசீபத்துக்களுடைய தீங்குகளை விட்டும் நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறது இந்த துவாவை ஏழு முறை ஓதணும் இன்ஷா அல்லா ஏழு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து ஈருலகத்திற்கும் தேவையான அனைத்து நலன்களையும் பெற்று தீமைகளை விட்டும் பாதுகாப்பு பெற எல்லாம் அல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக ஆக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இன்ஷா இன்ஷால்லாக மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துலாஹி வபரகாத்து